தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நாம் படும் துயரங்களை தெளிவுபடுத்துறதுக்காக அன்சீமன் அவர்களின் பேச்சுகளை பலருக்கும் கொண்டு போய் சேர்த்து தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் புரிய வைக்கிறதுக்கு நிறைய பேர் பாடுபட்டுருக்காங்க. அந்த வகையில் வாரம் முழுக்க ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சாலும் அதன் பிறகு மண்ணுக்கான அந்த காக்க வேண்டிய அந்த பொறுப்பு நமக்கு இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கோம். திருச்சி மாவட்ட சுற்றுச்சூழல் பாசறையில் நெகிழி ஒழிப்பு பாசறையோட பரப்புரை கூட்டம் நடந்துட்டுருக்கு. திருச்சி கே நகர் ஹாஸ்டல் பேருந்து நிறுத்தம் இடையே வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு அவங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை ஒன்று கிரியேட் பண்ணி, அதாவது நம்ம திரைப்படங்கள் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்க்ரீனிங் பண்ணுற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ரீனிங் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நாம் தமிழர் செய்த சாதனைகளும், அது மட்டும் இல்லாமல் அது மக்களுக்கு எவ்வளவு தேவையானது, மண்ணுக்கு எவ்வளோ தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடயத்தை முன்னெடுத்திருக்காங்க. நிஜமாக இதற்காக அந்த தம்பிகளுக்கு நம்ம பாராட்டை முதல்ல தெரிவிச்சாகணும். அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு விஷயத்தை அவங்க சிந்தித்ததே வந்து மிகவும் பாராட்டத்தக்கதாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேருந்து நிறுத்தத்து இடையில வந்து அந்த இடத்துல வந்து ஒரு காவல் அதிகாரிகள் முன்னிலையில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க பரப்புரையை வந்து வீடியோவாக ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து டீ குடிக்க வரும் நபர்கள், இன்னும் வேறு ஏதோ ஒன்று பொழுதுபோக்குக்காக இல்லை அந்த நேரத்தில் களைப்புற்று நிற்க மக்கள், அது மட்டும் இல்லாமல் சின்னஞ்சில சிறுவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊர் சுற்றி விட்டு அந்த இடத்துல வந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேருந்து நிறுத்தத்துக்கு கண்டிப்பாக வர வேண்டிய ஒரு இடம். அந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்களின் குரலோட கம்பீர குரலில் அவருடைய கருத்துக்கள்லாம் வந்து கேட்கும்போது தன்னால் அவர்களுக்குள்ள ஒரு கேள்வியை எழுப்பும். அந்த கேள்வி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஏன் செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு வரும். அப்போது தன்னால் தமிழ் தேசியம்னா என்ன, சீமான் பேசியது சரிதான் அப்படிங்கிறது அவர்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பி அவங்க அதை புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாராட்டு, எந்த வகையில் வந்து அவங்களை பாராட்டுறதுன்னு தெரியல, சிறப்பான ஒரு முன்னெடுப்பாக இருக்குது. இதே போல் திருச்சியில் மட்டும் இல்லாமல் மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் எடுத்தால், குறிப்பாக கிராமங்களில் எடுத்தால் இந்த பரம்பரை திமுக அப்படிங்கிற அந்த வார்த்தைலாம் காணாமல் போகும். இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே நம்ம மேலே அச்சத்தில் இருந்துக்கிட்டு நம்மளுடைய பெயரை கூட வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பலரும் வந்து பிதற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரியான விஷயம் தொடர்ந்து நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னால் சரணாகதி அடைகிற காலம் திராவிடத்திற்கு வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிறது மட்டும் நமக்கு உறுதியாகிறது. அடித்து விரட்டப்படுவான், ஈழத்தில் உன்னை அடிச்சு விரட்டலாம், இங்க ஒரு தாய்நிலம் இருந்துச்சு, நம் சொந்தங்கள் அகதியாகவாவது வந்து இருக்கிறாங்க, இந்த நிலத்திலும் இருந்து நீ அடித்து விரட்டப்பட்டால் எங்கு போவாய் என்பதை நீ சிந்திச்சுக. அந்த நிலைக்கு வருவதற்கு முன்ன அதிகாரத்தை கையில் எடுத்து இதை விட்டால் வழி கிடையாது. இந்திய கட்சிகளை ஒழிக்கிறோம், நான் மட்டும் இல்லை அங்கே என் சவ